சண்டே ஆனால் வீடுங்கிறதே இல்லை. சரி, பீச் பக்கம் போனான்னா நம்மளை க்ரொக்கடைல் பார்க்கு பக்கம் கூட்டு போனாங்க. சென்னை ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற இந்த க்ரொக்கடைல் பார்க்குக்கு என்ட்ரி ஃபீஸை கட்டிட்டு உள்ளே போனால் ஏதோ டைனோசர் பார்க்கில் நுழைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. உப்பு தொட்டியவே இங்கே ஒரு தினுசா செஞ்சு வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். முதலைக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஒருத்தர் போகிறாருன்னு சொன்னாங்க. ஐயோ அம்மா சாமி, ஆளை விடுங்கப்பான்னு நான் போய் பார்க்கு தானே ஒரு பெஞ்சில் போய் உக்காருவோம்னு நினச்சி பெஞ்சை தேடினா பெஞ்சிலையும் முதல படம் தான் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. யோ, இதில் இப்படியா உட்காடுறது? நான் நின்றுக்கிட்டே பார்த்துக்கிறேன்னு ரெண்டு மணி நேரமாக நின்றுக்கிட்டே இருந்தேன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ நேரமாக ஆச்சு, அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், முதல பனையில் வெறும் முதல மட்டும் கிடையாது, வித்தியாச வித்தியாசமான பாம்பு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆமை வகைகள், இப்படி எக்கச்சக்கமாக இருக்குது இந்த க்ரொக்கடைல் பார்க்கில். இந்த முதல பண்ணையை 1976 விக்டகர் அப்படிங்கிறவர் தொடங்கினார். இப்போது இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் ரொம்ப பாதுகாப்பாக சூப்பராக பராமரிப்பில் அழகாக இருக்குது. சரி, க்ரொக்கடைல் பார்க்கு வந்துட்டோம், ஒரு முதல அசைகிறதையாவது பார்த்துடலான்னு பார்த்தா ஒரு முதல அசைகிறதுக்கே 15 நிமிஷம் ஆச்சு. கிணத்துல போட்ட கல் மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அசைகிறதுக்கெல்லாம் இந்த பய உள்ள காசு கேட்கும் போல. அதுவும் இந்த இருக்கே, இந்த முதல நான் போகும்போது வாயை திறந்து வச்சிருந்துச்சு. நான் பார்க்க விட்டு வெளியில் வர்ற வரைக்கும் இந்த முதல வாயை மூடவே இல்லை. ஏன்னு கேட்டால், முதலைங்க வெப்பத்தை தணிக்கிறதுக்கு, உடம்பை கூல் பண்ணுறதுக்காக இது மாதிரி வாயை திறந்தே வச்சுருக்குமா. சரி, இவ்வளவு முதல கிடக்குதே, ஏதாச்சும் ஒன்று அசைஞ்சு கொடுக்குமான்னு பார்த்தா ஆம்பளை முதலையும் அப்படியே கிடக்குது, பொம்பளை முதலையும் அப்படியே கிடக்குது. கம்பிக்கு வெளியில் நான் தான் கேமரா வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டே கிடந்தேன். இறக்கம் இல்லையா உனக்குன்னு வடிவேல் மாதிரி சத்தம் போட்டு கேட்டால் அதுக்கு தமிழ் தெரியாது போல. ஒன்னே ஒன்று எந்திரிச்சு நடந்து வருதுப்பா. நம்ம தான் கம்பிக்கு வெளியில் நிற்கிறோம். உள்ளே என்னடான்னா, இந்த கொக்கு முதல்ல பக்கத்துலேயே ஜாலியாக சுற்றிக்கிட்டே திரிஞ்சிச்சு. ரொம்ப தைரியம் போல நினச்சா டக்குன்னு ஒரு முதல்ல கொக்கை பிடிச்சி தின்னுருச்சு. முதல்ல சைலண்டாக தான் இருக்கும், ஆனால் இறைய வேட்டையாடும் போது மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்கணும்னு சொல்கிறாங்க. இவருக்கு மனசில் பெரிய சிவாஜி நினப்பு, நடிச்சு குமிப்பார், வாயையும் மூடமாட்டார். 1.5 மணி நேரம் ஆச்சு, இன்னமும் ஒருத்தனாவது அசைகிறானாவார். இவர் எப்படின்னா, கொஞ்ச நேரம் தண்ணியில் கிடப்பார், கொஞ்ச நேரம் நிலத்தில் கிடப்பார், எல்லா இடத்துலையும் ரெஸ்ட்டு தான், ரொம்ப தூரம் நடக்கவும் மாட்டார். வாயப்பார், பல்லப்பாருன்னு இங்கே வந்து கிண்டல்லாம் பண்ணாதீங்க முதலைய. முதலைக்கு அதோட வாழ்நாளில் 8000 பல் விழுந்து முளைக்குமா. என்ன, நம்மளை மாதிரி அதால் கடிச்சு தான் சாப்பிட முடியாது, ஆனால் தாடையை வச்சு ஒரே அமுக்கு. அதென்ன மாடா அசை போட்டு சாப்பிட்றதுக்கு, அசை போடலாம் முடியாது, தாடையை வச்சு ஒரு நசுக்கு நசுக்கும் அப்படியே முழுங்கி சாப்பிட்றோம். தண்ணியை விட்டுட்டு ரொம்ப தூரம்லாம் முதல்ல ட்ராவல் பண்ணாது. முதல்ல 17 கிலோமீட்டரு நடந்தே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுமா. இந்த பார்க்கில் எங்கேயும் போக முடியாது, அதனால தான் ஒன்று மேலே ஒன்று படுத்தே கிடக்குது. வாரத்துக்கு 2 தடவை இதுக்கு சாப்பாடு போடுவாங்க, மீன், தவளை, வவ்வால், எலின்னு. இதுதான் முதலைக்கு சாப்பாடு. அதை பார்க்க தான் மக்கள் சண்டையில் வருவாங்க.
அந்த காட்சி ரொம்ப கோரமாக இருந்தது. அதனால் நாங்கள் அதை எடுக்கலை. முதலையோட கை கால் வாலெலாம் பாருங்களேன், வாழை வச்சு ஒரு அடி வாங்கினா ஆளே காலி பண்ணிவிடும். ஒரு முதலை 900 கிலோ வரைக்கும் இருக்குமா. சிங்கம் புலி இதெல்லாம் விட 4 மடங்கு வெயிட்டு முதலைக்கு இருக்குது. ஆனால் பயவுள்ள சோம்பேறி பயவுள்ள படுத்தே கிடக்கும், தூங்கிக்கிட்டே இருக்குமா. ஆனால் சோறு திங்கும் போது மட்டும் அழுகிறது. சோறுனா வெஜ்ஜெலாம் கிடையாது, ஒன்லி நான்வெஜ்ஜு தான். அப்போ மட்டும்தான் தலைவர் அழுவார். நம்ம ஊருக்குள்ள முதலை கண்ணீர் வடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் முதலை சாப்பிடும்போது தன்னோட கண்ணை சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக கண்ணுலேருந்து ஒரு திரவத்தை வெளியேற்றும். அதை பார்த்து தான் முதலை கண்ணீர் வடிக்குது, இறையை சாப்பிடும்போது அது மேலே பாவப்படுதுன்னு முதலை பற்றி ஒரு வித்தியாசமான கதையெல்லாம் சொல்லிட்டு தெரிவாங்க. முதலையில் பல வகைகள் இருக்குது. அதில் 14 வகை முதலைங்க இந்த குரொக்கடைல் பார்க்கில் தான் இருக்குது. ஊசி முதலை, குள்ள முதலை, உப்பு நீர் முதலேன்னு அப்பப்பா 200 முதலைங்க இந்த பார்க்லேயே இருக்குது. எல்லாமே ஒரே பொசிஷன் தான், நகரவே நகராது. 75 லிருந்து 100 வருஷம் வரைக்கும் இந்த முதலைங்களுக்கெல்லாம் ஆயுசு கெட்டி. இதில் விசாரித்தா முதலைக்கு வேர்க்கவே வேர்க்காதான். எப்படி வேர்க்கும், வேலை வெட்டி பார்த்தா தானே. பொழுதோட தூக்கம், வாயை மட்டும் அப்பப்போ திறந்து மூடிக்கிறது. இதுக்கு இங்கிலீஷில் மவுத் கேப்னு பேர் வேற. முதலையோட தோல் தடிமனாக இருக்கிறதுனால தண்ணியிலேயே கிடக்கிறது அதுக்கு ரொம்பவே பிடிக்குமா. காதலியை விட்டு பிரிய மனசில்லாத காதலன் மாதிரி முதலைக்கு தண்ணியை விட்டு பிரிய வெளியில் வர்றதுக்கும் மனசே வராதான். முதல்ல சில நேரம் இறைய பிடிக்கிறதுக்காக மரம் கூட ஏறுமா, 2.5 மீட்டர் உயரம் வரைக்கும் ஏறுமா. திடீர்னு 5 அடிக்கு பறந்து இறைய கவி பிடிச்சிருமா. பக்கத்தில் போனோம் ஆள்காலி. முதலையோட வாழை வச்சு ஒரு யானையோட காலில் அடிச்சிச்சுன்னா அந்த யானைக்கு கூட அடி சறுக்குமா. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஷாட்டு முதலையோட வாழால் கொடுக்க முடியும். 2 மணி நேரம் இங்கேயே இருந்ததால் நம்மளோட தோல் ஸ்மெல்ல நுகர்ந்து பார்த்து முதலைங்க நம்மளை தேடி வருதுங்கன்னு முதலையோட பாதுகாப்பாளர் நமக்கு விளக்கம் கொடுத்தாரு. இதுக்கப்புறம் இங்கே நமக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு தூரத்தில் ஃபோக்கஸ் பண்ணால், டேய் நீ இன்னும் வாயை திறந்தே வச்சிருக்கியான்னு ஒரு முதலையை பார்த்து தான் கேட்க தோணுச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்தால் மரம் ஓனாக இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. அதோட வாய், தாடை, தாடைக்குள்ளே ஒரு வட்ட கழுத்து, முடியெல்லாம் அழகாக இருந்தது. எவ்வளோ நிறமாற்றம் பாருங்கள் இயற்கை இந்த உடம்புக்கு கொடுத்துருக்கு. அது வரமா என்னன்னு தெரியல. இயற்கை கொடுத்த உடம்பை இந்த ஓனா ரசிக்குதோ இல்லையோ, ஆனால் அதை பார்க்குற நமக்கு ரொம்ப அழகாக தெரியுது. பச்சை புல்லும் அதில் சிறப்பிடிக்கப்பட்ட இந்த சின்னஞ்சிறு அழகு உயிரினமும் ரொம்பவே மனசுக்கு பிடிச்சிருந்தது. இந்த பக்கம் வந்தால் நீர் உடும்பு படுத்து கிடந்தது. எங்கே மரத்து மேலே அமைதியாக கிடந்துச்சு. ஒரு மரம் விட்டு இன்னொரு மரம் தாவுமான்னு கேள்வி கேட்டால் இதுவரைக்கும் தாவனதில்லைன்னு பதில் சொன்னாங்க. நானும் அதை நம்பிட்டேன். அதுக்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஒரு 1.5 நாள் பிளான் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இயற்கையோட இயற்கையாக நல்லா சுத்தமான காற்றை சுவாசிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதுவும் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா குழந்தைங்க நிச்சயமாக விலங்குகளோட பேச ஆரம்பிப்பாங்க. அதை பார்த்து நமக்கும் மனசு சந்தோஷமாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி எங்கேயாவது போயிட்டு வாங்க. அது உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. Call me a